அன்புள்ள கொண்டிங்கி தர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களை சனி வக்ரம் பலன்கள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வாரமாக யூடியூப்குள்ளே அதிகமாக போய்கிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சனி பயிற்சிக்கு பலன்கள் போட்டாங்க குரு அதிசாரம் போயிட்டு திரும்பியும் வந்தாச்சு இப்போ அடிக்கடி பழங்கள் என்னங்கிறது அப்புறம் புதன்கலாம் பயிற்சி பலன்கள் வர ஆரம்பிச்சிருச்சு செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன்கள் சரி ஓகே நன்மையான விஷயம்தான் இப்போ சனி வக்ரம் அப்படிங்கிறது அது ஒரு சில ராசிகளுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தீமை ஏற்படுத்தும் இந்த ராசிகள் வந்து இனிமேல் துரத்தி ஓடிடும் வீட்டை விட்டே துரத்தி ஓடிடும் பார்த்திங்கன்னா சாபம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்படியெல்லாம் நெகட்டிவான பாயிண்ட்டுகளை தான் ஜோதிடமா இல்லை அதாவது வக்ரம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் வக்ரம் அப்படிங்கிறது தமிழில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது குறிப்பாக பழி அப்படிங்கிற சம்மந்தப்பட்டோ அல்லது கோபம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டோ அந்த மாதிரி கிடையாதுங்க வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறிய நிலை பின் சஞ்சாரம் செய்தல் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ரிவர்ஸில் போகிற மாதிரியான ஒரு பாவனை நடக்குது அது ஒரு டிகிரி வைஸில் அது இருக்குது சூரியனுக்கு இரநூத்தம்பத்தோரு டிகிரியில் சனி சஞ்சரிக்கிறாருன்னா அவர் அந்த வக்ரம் அப்படிங்கிறது வாங்குவார் பொதுவாக அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சூரியனுக்கு திரும்பவும் ஒரு அஞ்சாம் இடத்துக்குள்ளே பொழுது வரும்பொழுது நிவர்த்தி ஆகிடுறார் இதுதான் வந்து கணக்கு அப்போ வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறிய நிலை தான் எந்த ராசியில் வந்து கரெக்டாக அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர் பொருள் ஸ்தானாதிபதியாக வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன் அவர் இப்ப வேலை இல்லாம இருக்காருங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கணும் வீடு வீடு கட்டாம முடியாம கொஞ்சம் சிரமப்பட்டுருப்பீங்க லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு சனி வக்கரமாகுதா கட்டி முடிச்சிடுவீங்க அப்போ இந்த இடத்துல இப்போ கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சனி வக்கரம் இருக்குது எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது எந்த விஷயங்கள் செய்தாலும் அது வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யும் சரி இப்போ வந்து இந்த இதுல எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்கரம் வந்து ரொம்ப பெரிய அளவுல நிறைந்த யோகங்கள் தனயோகம் அமோகமான யோகங்கள் கொடுக்கும் அப்படின்னா எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்திற்கும் எல்லா நட்சத்திரத்தையும் கொடுக்கும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது ஆனா உண்மையிலேயே இதில் ஒரு சுஷ்மம் இருக்குது அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு தான் எடுத்துக்கணும் எப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நீங்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் சனியினுடைய கணக்கு தான் வக்கரத்தை தீர்மானிக்குதா ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா லக்னத்திலிருந்து சனி எங்கே உட்காந்துருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் அதில் சனி சில ஜோதிடர்கள் அதில் எழுதியிருப்பாங்க நீங்கள் லைஃப் சின்ஸ் சாஃப்ட்வேர்ல எல்லாம் அவுட் எடுத்திங்கன்னா சனி வக்ரம் அப்படின்னு எழுதிருப்பாங்க அப்போ சனி வக்ரம்னு சில ஜோதிடர்கள் எழுதி வச்சிருப்பாங்க சில பேர் எழுதி வைக்க மாட்டாங்க எழுதி வைக்கல அப்படின்னா சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வந்து இருக்குதா அப்படின்னு பாருங்க சூரியனுக்கு ஒன்பது பத்து இந்த கணக்கில் எல்லாம் வருது அப்படின்னாவே சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ இது ஒன்றும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இன்னொன்று இயல்பாக எழுதியிருப்பாங்க வக்ரம் அப்படின்னு எழுதிருவாங்க யார் ஒருத்தர் வக்ர காலத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த மாதிரி வக்ரம்னு போட்டு வச்சுக்கிறாங்கள அந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காலத்தை தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு காலம் அப்படிங்கிறது சனி எவ்வளவு நூற்றி நாற்பத்தி ஆறு நாள் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஏழு நாளுக்குள்ள நூற்றி நாற்பத்தாறுங்கிற அக்யுரஸியாக சொல்லலாம் இந்த நாட்கள் தான் இருக்கும் அப்போ இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நாளில் பாதி நாட்கள் வக்கர காலத்தில் தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கிறாங்க நீங்களும் பிறந்திருப்பீங்க அப்போ யார் ஒருத்தர் வக்கர காலத்தில் பிறக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்குமே இப்போ சாதகமான அம்சம் இது நீங்கள் எந்த ராசி வேணால் இருக்கலாம் எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் சனி யார் ஒருத்தர் வக்கரமாக இருந்து இந்த இப்போ இந்த சனி கதியை வந்து மூவ் பண் பண்ணுறாங்களோ அதாவது வந்து முன்னோக்கி செல்கிறாங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான ப பலன்கள் கிடைக்கும் தொழில் இல்லையா கண்டிப்பாக தொழில் இந்த இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை திருமணம் தடைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கா சனி நாள் திருமண தடைகள் அப்படிங்கிற ஜோட்கள் யாரும் சொல்லிட்டு இருக்காருனா இந்த வக்கர காலம் அதற்கு உதவும் வெளிநாட்டு பயணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ளும் பாசிபிளாக வேலை செய்யும் கணவன் மனைவி பிரச்சனைகள் விவாகரத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது இது இன்னும் விவாகரத்தை ஒருத்தருமே ஒருத்தர் வாங்கிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அது என்னாகும் தடைப்படும் அங்கே ஒரு சிக்கல் இருக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தீங்கன்னா அது சிக்கலாகும் ஆகும் யார் ஒருத்தர் பிரிவுக்கு போக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பிரிவு அப்படிங்கிறது இணைவாக மாறும் எது இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அது அப்படியே எதிர்மறையாக மாறும்னு அர்த்தம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு நல்லவர் திடீர்னு எதிர்மறையாக திரும்பினார்னா என்ன அர்த்தம் அவர் உடனே ஒரு கெட்டவராகிறார் அர்த்தம் நல்ல விஷயங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர் இப்படி மாறிடுறார் இப்போ கெட்டவர் ஒருத்தர் இருக்கார் நமக்கு எப்போ பார்த்தாலும் மைனஸே பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையிலே பண்ணிட்டு இருக்காரு அவர் திரும்பி வந்துடுறார் உடனே அவர் என்ன ஆகும் நன்மையான விஷயங்கள் அப்போ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் சரி அனைவருக்குமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னு போட்டிருக்குதுன்னா இந்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இது ஜாதகத்தில் வந்து பஞ்சாங்கங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு டேட் சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக எடுத்துக்கங்க மே முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த மாதங்கள் வந்து கொஞ்சம் இந்த உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் மாறுதல் அப்படிங்கிறது இந்த அடுத்து வரக்கூடிய அந்த அஞ்சு மாதங்களில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது இதை ஒருத்தருமே சொல்லலைங்க அதை விட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு சேனலில் வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து அனுப்பிச்சிருந்தார் இதை பாருங்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்கிறார் அதாவது மேச ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்குது பின்னோக்கி செல்லுது வக்ரம்னா எட்டாம் இடத்து வேலைகளை செய்யும் அப்படின்னு உண்மையிலேயே இப்போ த இப்போ வந்து தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்துருக்காருங்க அவர் எப்படிங்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவத்து வேலைகளை செய்வார் எட்டு அப்படிங்கிறது வந்து கண்டாதி தோஷங்கள் அவமானங்கள் இதையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அவருக்கு வந்து இது எப்படி இந்த எட்டாம் பாவ வேலைகள் செய்ய முடியும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இது மேசராசிக்கு உதாரணமாக சொல்கிறேன் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் தகப்பனார் கொஞ்சம் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அப்படின்னா சரியாகிடுவார் ரிசம்பர் ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் வக்ரம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு கணக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல சனி வந்தது அப்படின்னா அப்ப வந்து திருமண தாமதம் தடைகள் இது எல்லாமே அப்புறம் எதுக்கு குரு பேர்ச்சியில வந்து எல்லாமே உங்களுக்கு திருமணம் தடைகள்லாம் கிடையாது எல்லாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இயல்பு மாறிக்கிட்டே வரும் புரியுதுங்களா இப்போ மிதன ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆறாம் இடம் அப்படிங்கறத கணக்கு போட்டு பேசக்கூடாது ஏழாம் இடத்தை தான் பேசணும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவியுடைய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை கொண்டு போய் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதா சொல்லக்கூடாது ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப என்ன இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் பாவங்கள் அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மாறும் சனி மாத்தி காட்டிடுவார் இதுதான் முக்கியம் இதை தான் சொல்லணுமே ஒழிய பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதுக்கு கெடுக்கணும் அதெல்லாம் தாண்டிதானே வந்தாச்சு இதையும் வந்து போட்டு இப்படியும் வந்து வீடியோ போட்டு ஏன் மக்கள் மனசை போட்டு இப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல உண்மையிலேயே அப்படி இல்லைங்க இதுக்கெல்லாம் வீடியோ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் வக்கர பழங்கள்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வக்கரங்கிறது முதல்ல என்னன்னு புரிஞ்சிக்கணும் நான் தனியாக வக்கரத்துக்குன்னு ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணேன் ஆனால் அந்த வக்ரம் தனியாக வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக இது ஒரு டாபிக் வந்தது இந்த சனி வக்ரம் பழங்கள் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க உண்மையிலேயே வக்ரம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம சொல்லிடலாமே இதுலையே அப்படிங்கிறதான் சொன்னேன் அதனால் ஒருத்தரும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு இப்போ சரியா இல்லையா நிலமை ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறீங்களா கண்டிப்பாக மாறிடுவீங்க இது தாங்க நடக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு அடுத்தடுத்த வரக்கூடிய இந்த சுமைகள் ஏற்கனவே எல்லோரும் ஜோதிடம் கேட்குற பாதி பேர் மனசுமையோடு தான் இருக்கிறாங்க யூடியூப்பில் கேட்குறவங்களும் சரி எல்லாருமே ஒரு ஒரு மனசுமையில் இருக்கிறாங்க இப்போ இன்னுமே நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி மாய ஜாலங்களை நிகழ்த்திக்க கூடாது ரொம்ப மயாஜாலங்களை நிகழ்த்திக்கக்கூடாது ஜோதிடத்துக்குள்ளே அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாயாஜாலத்தை வந்து நம்ம இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோபுர உச்சிக்கு கொண்டு போகும் இல்லைங்க கோபுர உச்சிக்கு யாருங்க போவாங்க ஒரே ஒரு டைம் அதாவது வந்து கலசம் பண்ணி இருக்கிறவங்க போவாங்க அவ்வளோதான் அந்த பூர்ணாதர கும்பாபிஷேகம் பண்றதுக்கு போவாங்க எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு விபரீதமான ஒரு கற்பனை இப்படியெல்லாம் அதாவது வந்து மக்கள் உண்மையிலேயே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை எளிதாக சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு தப்பாக ஒரு விஷயங்களை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் போட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் அந்த வக்கர பழங்கள் போடணுங்கிற ஐடியாவே கிடையாது இந்த வீடியோவை ஒருத்தர் வீடியோவை பார்த்த உடனேயே எனக்கு இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் சொல்லி அதுவும் வந்து இந்த ராசிக்கு மட்டும் போட்டு அந்த ஒரு நாலு ராசிக்கு போட்டு அதாவது என்னென்னலாம் வந்து ஒரு கணக்கு எல்லாம் இருக்குதோ ஜோதிடத்தில் அவங்கவுங்க பேசுகிறதா ஜோதிடங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதனால் இங்கே யார் இதுக்கு வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல ஜனங்க அப்படிங்கிறவங்க அதாவது நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு தான் வருது ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய கலை சாதாரண கலை இல்லை வந்து யாருமே முழுசா கற்று தேர்ந்தெடுக்குன்னு சொல்லவே முடியாது டெய்லி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தினமும் ஒவ்வொரு செகண்டும் ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டு இருக்கு இப்போ சனி வக்கரம் மட்டுமே நமக்கு சாதகம் பண்ணி கொடுத்துருமா இல்லை குரு மற்ற எல்லா பிளானட்டும் இருக்குது ஒவ்வொரு நாளும் நகரக்கூடிய லக்னம் கூட நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால தான் காலையில் சிரிக்கிறோம் மதியம் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறோம் சாயங்காலம் ஆச்சுன்னா ஷாப்பிங்கு போகிறோம் நைட் ஆச்சுன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறோம் எல்லாம் ஒரு நாளைக்குள்ளே இன்பம் துன்பம் எல்லாம் நடக்குதா இல்லையா ஒரே நாளில் அப்புறம் துன்பம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக துன்பம் தான் நடந்திருக்கணும் அப்படி இல்லை புரிஞ்சுக்கணும் எல்லா கோள்களும் வேலை செய்யும் அதுல சனி பிரதானமாக வேலை செய்யும் என்றால் ஒரு இடத்துல அதிகமாக உட்காருவார் அதான் இது பொதுவாக அந்த சனிக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறதே இந்த சனி தோஷங்கள் ஏன் வருது அதுக்கு எந்த விதமான ஒரு பரிகாரங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை பாருங்கள் அது 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 உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அது எல்லா மதத்தினரும் செய்கிற மாதிரியான அந்த வகையில் இருக்கும் அப்போ அந்த சனி வக்கர பலங்கள் அனைவருமே நீங்கள் பாசுங்க அது சில பேர்லாம் மார்க்கெல்லாம் போடுவாங்க ஏங்க பரிட்சை எழுதுறதுக்கு தாங்க மார்க் போட முடியும் நீங்கள் பரீட்சையை எழுதாம உங்களுக்கு எப்படிங்க நான் மார்க் போட முடியும் எல்லா ஜோடத்துலையும் நூற்றுக்கு நாற்பத்தி நாலு நூற்றுக்கு எழுபது நீங்கள் பரிச்சை எழுதியிருந்தீங்கன்னா மார்க் போடலாம் நீங்கள் எழுதாததுக்கு நாங்கள் எப்படி மார்க் போட முடியும் இப்படியும் சில பேர் ஆனால் என்னுடைய சேனலில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய யாருக்குமே நான் மார்க் போட்டதும் இல்லை யாருக்கும் தவறாகவும் சொன்னதும் இல்லை அதனால் சனி வக்கரம் அப்படிங்கிறது இது ஒரு 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 என்ன சொல்வது இந்த வானவில் வர்ற மாதிரி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதிசாரம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது பலன்கள் ஆனால் அந்த பாவத்தின் பலன்கள் தான் செய்யும் சனி பயிற்சியில் உங்களுக்கு என்ன பலன்கள் சொல்லியிருந்தனோ அந்த பலன்கள் தான் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்குதா இந்த சனி வக்கரம் உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும் சனி திசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்போ அவர்கள் வந்து இந்த வக்கரமாகும் பொழுது ரொம்ப ஒரு நல்ல படங்களை அவர் அனுபவிப்பாங்க அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி நமசிவாய்